ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். இன்று புரட்டாசி மாத வளர்பிறை பிரதோஷங்க. பொதுவாக பிரதோஷ காலம் என்பது சிவன் வழிபாட்டுக்கு உரியது. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை காலங்களில் திரையோதசி திதி வருங்க. அன்றைய தினம் மாலையே பிரதோஷ தினமாக சொல்லப்படுது. வளர்பிறை பிரதோஷத்தின் போது தேவர்களும் தேய்பிறை பிரதோஷத்தின் போது மனிதர்களும் கட்டாயம் சிவனை வழிபட வேண்டும் என்பது ஐதீகங்க. பிரதோஷம் என்பது மாதத்துல 2 நாட்கள் வருங்க. விவரம் அறிந்த பெரியவர்கள் தினமும் மாலை நித்திய பிரதோஷ வேளை என்று சொல்லக்கூடிய மாலை 4:30 முதல் 6 மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஏன், ஒரு சிலர் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ காலம் ரொம்பவே முக்கியமானது. இந்த மாதத்தில் மகாவிஷ்ணு வழிபாடு எப்படி முக்கியமோ அதே மாதிரி சிவ வழிபாடும் நன்மையை கொடுக்குங்க. அதன்படி புரட்டாசி மாத வளர்பிறை பிரதோஷம் அக்டோபர் 7 வெள்ளிக்கிழமை ராகுவின் நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்தில் வருதுங்க. வெள்ளிக்கிழமையை சுக்கரவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாளுங்க. இந்த வெள்ளிக்கிழமை பிரதோஷ நன்னாளில் பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டால் சுக்கர யோகம் கிடைக்கும் என்பது ஐதீகம். மேலும் சிவனாரையும் நந்தி தேவரையும் வணங்கி அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது சிறப்புங்க. பிரதோஷ தினத்தன்று காலை முதல் மாலை வரை உணவு உண்ணாமல் விரதம் இருந்து மாலையில் சிவ தரிசனம் செய்யணுங்க. சிவனுக்கு சங்குப்பூ வில்வ இலை கொண்டு பூஜை செய்வது ரொம்பவே விசேஷங்க. பிரதோஷ தினத்தன்று மாலை 4:00 to 6:00 சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ தினத்தில் செய்யப்படும் சோமசூக்த வலம் வந்து நந்தி பகவானையும் சிவனையும் சண்டிகேஸ்வரரையும் வணங்கணுங்க. பிரதோஷ வேளையில் தேவர்கள் சிவன் சன்னதியில் இருப்பாங்க. எனவே இந்த நாளில் பிரதோஷ வேளையில் சிவ தரிசனம் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியங்க. புரட்டாசி மாதத்தில் வரும் பிரதோஷ தினத்தன்று சிவனுக்கு புளியோதரையும் சர்க்கரை பொங்கலும் நிவேதன பொருளாக படைத்து வழிபட்டு வந்தால் தோல் சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்களும் நீங்குங்க. உங்களோட ஆரோக்கியம் மேம்படும் என்பது ஐதீகங்க. பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் திருமணம் கைகூடும், வறுமை விலகும், தொழில் மேன்மையடையும், கடன் பிரச்சனைகள் தீரும், பகைகள் விலகும், நோய்கள் நீங்கும் மற்றும் போட்டி தேர்வு எழுதுபவர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்குங்க. பிரதோஷ நாட்களில் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்கலாம். வில்வ இலைகளை கொண்டு சிவனை வழிபடுவது சிறப்பான பலனை கொடுக்குங்க. பிரதோஷ நாட்களில் அன்னதானமாக தயிர் சாதம் வழங்குவது இன்னும் பலம் சேர்க்குங்க. பசுவுக்கு உணவு போடுங்க, உங்க சந்ததி சிறக்க வாழலாங்க. சிவபெருமானையும் நந்தியையும் வழிபடும் போது யார்கிட்டையும் பேசாதீங்க. உங்க மனசுல உள்ள எதிர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்தாதீங்க. சிவனின் நாமத்தை மட்டுமே உச்சரிக்கணுங்க. நந்தியை மறைத்து கொண்டு சிவபெருமான வணங்காதீங்க. சுக்கர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த வெள்ளிக்கிழமை நாளில் சிவனை வழிபட்டால் சுக்கரின் அருள் நிச்சயம் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இந்த நாளில் நீங்க பிரதோஷத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா கடன் தரித்திரியம் முதலான பொருளாதார சிக்கல்களும் பிரச்சனைகளும் நீங்குங்க. உங்களுக்கு சுக்கர யோகம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை வரும் பிரதோஷ வழிபாட்டினால் பகை விலகும், பாசம் கூடும், உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. ஜாதகத்தில் சுக்கர திசை நடக்கிறவங்க, சுக்கரனை லக்னாதிபதியாக கொண்டவங்க, அதாவது ரிஷபம் துலாம் ராசி லக்னக்காரங்க வெள்ளி அன்று வரும் பிரதோஷத்திற்கு சிவன் கோவிலுக்கு போகணுங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட உறவு வளப்படும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்குங்க. அபிஷேக பிரியரான சிவபெருமானை குளிரை செய்யும் பூஜையையும் நந்தி தேவருக்கு செய்யும் 16 அபிஷேகங்களையும் கண்டு களியுங்க. உங்களால் இயன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க. உங்க வேண்டுதல்கள் அத்தனையும் நிச்சயம் நடக்குங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.